ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ நம்ம வந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் நிகழக்கூடிய இந்த ராகுகேது பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதை வந்து தொடர்ந்து இன்றைக்கி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ராகுகேது பெயர்ச்சி 2023 எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டால், தமிழ் தேதி ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி, ஆங்கில தேதி 30/10/2023 அன்னைக்கு மேஷராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மீன ராசிக்கும், துலா ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் கன்னிராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். ஸோ அந்த இடத்துல அவர்கள் அடுத்து 1.5 வருஷ காலம் அந்த இடத்துல இருப்பாங்க. இப்போ பார்க்கக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கோச்சார பலன்கள், அதாவது சந்திரனை மையமாக வைத்து சொல்லக்கூடியது, உங்களுடைய ராசியை மையமாக வைத்து சொல்லக்கூடிய பலன்கள். இந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது ஒரு 20-25% உங்களுக்கு வேலை செய்யும். அதிகமாக எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்கும்பொழுது, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு திசையோ இல்லை ராகு புத்தியோ இல்லை கேது திசையோ கேது புத்தியோ நடந்தது அப்படின்னு சொன்னால், இந்த பலாபலன்கள் ஒரு 50-60% வரைக்கும் தாராளமாக வேலை செய்யும். ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப நோட் பண்ணி பார்த்துக்கணும். இந்த பெயர்ச்சி பலன்கள்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல நிகழ்வு அப்படின்னு வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலையிலையும், ஏதாவது பாதிப்புகள் வருது அப்படின்னு சொன்னால் அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனோநிலையில் நம்ம இருக்கணும். அந்த ஒரு காரணத்திற்காக ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்லக்கூடிய இந்த பலன்கள் தான் இந்த பலாபலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா? ஸோ இதில் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள், துல்லியமாக சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறும். ஸோ அந்த ஒரு மனோநிலையில் இந்த பெயர்ச்சி பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசிக்கு ராகு பகவான் 3ஆம் இடத்திற்கும் கேது பகவான் 9ஆம் இடத்திற்கும் போகிறார்கள். ஸோ இந்த 3ஆம் இடம், முதல்ல ராகு பகவானை பற்றி பார்ப்போம். இந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் என்ன? தைரிய வீரிய இளைய சகோதரம், முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக செய்யக்கூடிய அந்த ஒரு குணநலன்கள் அப்படிங்கிறது இந்த டைம் உங்களுக்கு நல்லபடியாக வரும். ராகு வந்து எதாக இருந்தாலும் விரிவுபடுத்துவது, எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கிது அப்படின்னு சொல்லக்கூடியது ராகுவினுடைய ஒரு தனிகுணம். அப்போது எடுத்த முயற்சிகளில் வந்து நல்ல ஒரு வைராக்கியத்தோடும் மூர்க்கத்தனமும், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தடவை உங்களுக்கு மேலிட்டு வரும். எல்லா நேரத்துலையும் இந்த மூர்க்கத்தனமாக ஆனதாச்சு பார்த்துக்கலான்னு இறங்க முடியாது. தவிர நேர்மையாக செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு சொன்னாலும் கூட தைரியமாக போயிடலாம். ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுங்கிறது நிழல் கிரகம். அப்போது சமுதாயத்திற்கு ஒவ்வாத விஷயங்கள், சட்டத்திற்கு புறம்பானது அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஆனதாச்சு பார்த்துக்கலான்னு இறங்கக்கூடாது, தைரியம் வரும். அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து கவனமாக பார்த்து அதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு களைஞ்சி விட்டுட்டு, பொறுத்தாலும் பரவாயில்ல நான் வந்து சரியான வழியிலேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்த முயற்சிகளில் வைராக்கியத்தோடு இருந்து முன்னாடி போங்க. கண்டிப்பாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது முயற்சி எடுக்கிறதுங்கிறது முதல் ஸ்டெப்பு, அதில் கிடைக்கிறது வெற்றிங்கிறது 2வது ஸ்டெப். கிடைச்ச வெற்றியை அனுபவிக்கிறதுன்னு இருக்கு பார்த்திங்களா, 3வது விஷயம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 3ஐயுமே உங்களால் இந்த தடவை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். ஸோ இந்த ராகுகேது பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலாபலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்குது. ஸோ அந்த அடுத்தது நம்மளுடைய திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ திருமணம் ஆனவர்கள், உங்களுடைய கணவன் மனைவி அவர்களுக்குள்ள ஏதாவது சிறு சிறு வாக்குவாதங்களோ இல்லை ஏதாவது ஒரு மனசங்கடங்கள் அப்படிங்கிறது வரும். ஸோ இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது கேஷுவலாகவே மாறிப்போச்சு, அதனால் அதை பற்றி பெருசாக பேசுகிறக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வீண் வாக்குவாதம், விதண்டாவாதம் அதற்குள்ளாக போயிட வேண்டாம். ஸோ அந்த வகையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூட கவனமாக இருந்துக்கிட்டால் போதும். அடுத்தது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், வரன் பார்த்துருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ரொம்ப அப்படி பூதாகரமாக வச்சுக்காதீங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாத கால தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி விட்டுரும். நம்மளுடைய குடும்பத்திற்கும் நம்மளுக்கும் நல்ல ஒரு துணையாக இருப்பாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அந்த வகையில் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறதுல தப்பு கிடையாது. பட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் எக்ஸாஜுரேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய திருமண காலத்தை தள்ளி கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ தேவையில்லாத குழப்பங்கள் அப்படிங்கிறத நமக்கு ஏற்படுத்தி விட்டுரும். நண்பர்கள் வழி ஆதாயம் உண்டு. ஸோ நண்பர்கள் அப்படிங்கிறவங்க கூட வந்து இந்த தடவை இருப்பாங்க, உங்களுக்கு வேண்டுமென உதவி செய்வாங்க. நான் நல்லா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மறைவு ஸ்தானம், அது வந்து ஒரு நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ வேண்டாத நண்பர்கள் மூலமாக அந்த வேண்டாத பழக்க வழக்கங்களோ இல்லை வேண்டாத விஷயங்கள் அவர்கள் சொல்லித்தந்தால் அது நமக்கு மேலிட்டு வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ நண்பர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்ல நண்பர்களும் நல்ல விஷயங்களும் இருக்கும்போது பிரச்சனை இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனை தான். ஸோ இது நம்ம சரியாக பார்த்து நம்ம வந்து விலகி நிற்கிறதோ அண்டி போகிறதோ நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளில் தான் இருக்குது. அதில் வந்து என்றைக்குமே கவனமாக இருங்க. நீங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தொழில், அதாவது வருமானம் ஈட்டக்கூடியதற்குண்டான அந்த ஒரு வேலைன்னு இருக்குது பார்த்திங்களா, உங்களுடைய போஜனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், தொழில் லாபம் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு நிலையிலேயே இருக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். மூத்த சகோதரம், அண்ணா, எனக்கு அண்ணா இல்லைங்க, நான் ஒரே பையங்க, தம்பி தாங்க இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும்
நம்ம அண்ணான்னு சொல்லி ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து ஒருத்தர் பேசுகிறோன்னு வச்சுங்களேன். ஸோ அவர்கள் எல்லாருமே அந்த ஒரு நிலைக்கு ஒப்பானவர்கள் தான். அவர்கள் கூட ஒரு நல்ல நல்ல இணக்கம், ஒரு நல்ல நட்பு அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்திக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அவர்கள் கூட முடிஞ்ச அளவுக்கு பகை பாராட்டிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட கவனமாக நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த மூன்றாம் இட ராகு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களாக இருக்கும். அதாவது மூன்றாம் இடங்கிறது என்ன சொன்னேன், முயற்சி ஸ்தானம், தன் முயற்சியால் அழிவு. இந்த இடத்துல அழிவுங்கிறது நெகட்டிவாக பார்க்காதீங்க. நல்லது கெட்டது எது இருந்தாலும் அதற்கு காரணம் நீங்களாகவே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா ஃபோக்கஸும் உங்களோட ஃபோக்கஸ், உங்களுடைய க்ரோத்துக்காக அது உங்களாலேயே தான் அது நடக்கிறதா இருக்கும். வேறு யார் மேலேயும் உங்களுடைய கையை நீங்கள் காட்ட முடியாது. ஸோ அதனால் கவனமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க. செய்கிற காரியத்துக்கு வெற்றியும் அந்த வெற்றி பெற்றதும் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு அனுகூலமான காலமும் கண்டிப்பாக உண்டு. ஒன்பதாம் இட கேது என்ன பலன்களை தருவார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பேர் புகழ் கீர்த்தி, நம்மளுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடமாக சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள். ஸோ நீங்கள் இவ்வளவு நாள் உழைச்ச உழைப்புக்கு உண்டான அந்த ஒரு பேர் புகழ் கீர்த்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு காலமாக இது இருக்கும். என்ன இந்த கேது அப்படிங்கிறது கொஞ்சம் சுருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை. அப்போது நம்மளை நாலு பேர் பாராட்டினாலும் பரவாயில்லைங்க, நம்மளோட பெரியாலே இருக்காங்க. அந்த ஒரு தன்னடக்கமான ஒரு நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும், இருக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா அனாவசியமாக நம்ம ஏதாவது ரொம்ப எவனாவது ஒருத்தங்க நம்மளை பார்த்த அப்புறம் அடுத்தவனுக்கு கண்ணு உறுத்தாமல் இருக்குமா, நம்ம நல்லா இருந்தா. ஸோ அதை வந்து வளர்த்திக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தன்னடக்கத்தோடவே நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து உழைங்க. உங்களுடைய உழைப்புக்கு உண்டான அந்த பேர் புகழ், அந்த அங்கீகாரம், கீர்த்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. இந்த ஒரு காரணத்தினால் உங்களுக்கு பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகும், அதனால் பணிச்சுமை அப்படிங்கிறதும் கண்டிப்பாக வரும். ஸோ ப்ராக்டிக்கலான விஷயங்கள், இதுக்கு ஜோசியெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஸோ நீங்கள் நார்மலாக அதிகமாக வேலை கிடைக்கும் போது நம்மளுக்கு நல்ல பேர் புகழ், ஒரு அதிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வேலை அதிகமாக ஆகத்தான் செய்யும், ஆனால் அதுக்குண்டான ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து உண்டு அப்படிங்கிறது. தந்தை, ஸோ தந்தையை கூட நல்ல ஒரு உறவை நம்ம வந்து ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஸோ தேவையில்லாத வாக்குவாதங்களோ சண்டை சச்சரவுக்கோ போகாதீங்க. அவருடைய உடல் நிலையில் நான் ஒரு நல்ல ஒரு கவனம் அப்படிங்கிறத வச்சுக்கங்க. ஸோ அவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது தேவை. ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமான ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது வேண்டாம். ஏன்னா ராகவும் பார்த்தோம், கேது இவ்வளோ தூரமும் பார்த்தோம், நமக்கு நல்ல பலன்கள், நமக்கு நல்ல தன லாபம், ஆதாயங்கள் அப்படிங்கிறதெல்லாமே உண்டு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதனால் இவ்வளவு நாள் அந்த மனசில் தேக்கி வச்சிருந்த ஏக்கங்கள் எல்லாம் அப்படியே பிரிட்டு வெளியே வர்ற மாதிரி இது பண்ணி கொஞ்சம் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அடுத்தவங்க கண்ணு கண்டிப்பாக உறுத்தும். ஸோ குழந்தைகள் நினச்சி, நம்ம வந்து குழந்தையை நினச்சி ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா, எப்படி நம்ம குழந்தைய கரை சேர்க்குறோம், என்ன இவன் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சிறு சிறு அந்த குழந்தைகள் நினச்சா நம்மளுடைய அவங்கள கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் அது வந்து மேலிடும். குழந்தை எண்ணி எதிர்பார்த்து அந்த குழந்தை வரத்தை காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கிறதுக்குண்டான அனுகூலமான காலம் அப்படிங்கிறது இது உண்டு. குருவை வேண்டி, சும்மா ஆன்மீக குரு அப்படின்னு சொன்னாலே ஆன்மீகத்துக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு பிஹெச்டியே பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு நல்ல கைடு நமக்கு வேணும். ஸோ அவங்க எல்லாமே அந்த குரு தான் இல்லையா, இல்லை காலேஜ் படிக்கிற பசங்க டியூட்ரு இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயம், அவங்க எல்லாமே ஒரு குரு தான். அப்போ இந்த குரு அப்படிங்கிறவங்க வந்து நம்மளுக்கு புதுசாக நம்ம தேடி போகிறோம், இவ்வளோ இப்படி கிடச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்பொழுது இந்த குரு அப்படின்னு இருக்கக்கூடியவரை நம்மளுடைய கண்ணுக்கு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அவர்கிட்ட நம்மளால் போய் சேர முடியும், அவருடைய உபதேசம் அப்படிங்கிறத நம்மளால் வாங்க முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ குருவை அண்டி அவருக்கு உண்டான மதிப்பு மரியாதை கொடுத்துருக்கும் பொழுது குருவனுடைய உபதேசத்தை நம்மளால் வாங்க முடியும். ஸோ எந்த வித்தைகளானாலும் சரி, இந்த உலக விஷயத்திற்கு உண்டான வித்தைகளானாலும் சரி, இல்லை மேலுலகம் ஸோ ஆன்மீக ரீதியான வித்தைகளானாலும் சரி, கண்டிப்பாக குரு மூலமாக அவருடைய உபதேசத்தில் சரியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. அதை வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது எல்லா ஃபேக்டருமே, இவ்வளவு நேரம் நான் பேசினக்கூடிய எல்லா ஃபேக்டருமே சரியாக நடக்கணும்னா முக்கியமாக ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணியே ஆக வேண்டும். என்னென்னா குலதெய்வ வழிபாடு. ஸோ குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போகிறத ஒரு முக்கியமான ஒரு இதாக காரியமாக வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டுருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதற்கு மீறி உங்களால் எப்போ அடிக்கடி போயிட்டு வர முடிஞ்சதுனாலும் போயிட்டு வாங்க. இல்லை இல்லைங்க, அந்த பழக்கமே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் பழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க. இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே மஸ்ட்டு. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்குறீங்கனாலும் குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு அந்த ஒரு காரியத்தை தொடங்க, கண்டிப்பாக நல்லபடியாக வரும். எங்களுக்கு குலதெய்வம் தெரியலிங்க, என்ன பண்ணுறதுன்னா உங்கள் ஊரில் இந்த பிரசன்னம் பார்க்கக்கூடிய அந்த ஜோதிடர்கள் அப்படிங்கிறது யாராவது இருப்பாங்க. ஸோ அவர்களை அணுகி இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்குண்டான ஒரு முயற்சி அப்படிங்கிறது எடுத்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அதற்குண்டான முயற்சி வெற்றியாக மாறும். ஸோ இந்த ஒரு விஷயம், நான் இவ்வளோ தூரம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சரியாக நடக்கணும்னா இந்த ஒரு ஃபேக்டர் ரொம்பவே முக்கியமான ஒரு இதாகவும் இருக்கும் இருக்குது. ஸோ அதை மட்டும் கெட்டியாக பிடிச்சிங்க, அந்த இடத்துல கோட்டை விட்டுறாதீங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இறை வழிபாடு, அதுவும் ரொம்ப பர்டிகுலராக குலதெய்வ வழிபாடு.
இது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. ஸோ இதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு நிகழக்கூடிய ராகுக்கேது பெயர்ச்சி அப்படிங்கிறதுக்குண்டான பலாபலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக்கை தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு வந்து கும்பராசிக்காரர்களுக்குண்டான இந்த பயிற்சி பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவரையும் தொடர்ந்து நிறைந்திருங்கள். நான் உங்களுக்கு தெரிந்தேன் பண்ணி நன்றி.